ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ரொட்டின் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே போல் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். காலைல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த கிளீனிங் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த சோஃபா கில்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு, சரி அதெல்லாம் இப்போது க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் அந்த டிவியை வந்து மாற்றி வைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். சரி அதுக்கு கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு மாற்றி வைக்கலாம் இந்த பக்கமாக அப்படின்ட்டு தசன் வந்து அந்த வேக்கம் கிளீனர் போட்டுட்ருக்கான். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே பக்கமாக இருக்குது டிவி. சரி கொஞ்சம் மாற்றி வச்சு பார்க்கலான்ட்டு யோசிச்சுட்ருக்கோம். செட் ஆகுமா என்னான்னு தெரியல, பார்க்கலாம். எப்படியும் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். எல்லோரும் ஒரு ஒரு வேலையை பார்த்துட்ருப்போம். பார்த்திங்கன்னா இந்த வேக்கம்லாம் போட்டாச்சு. சரி அதனால் இந்த சைடில் பார்த்திங்கன்னா டிவி எடுத்து வச்சுருக்கோம், இந்த பக்கம் வைக்கலாமான்ட்டு. ஆனால் ஒயரு அதெல்லாம் வருமா என்னான்னு தெரியல. வச்சு தர்ஷன் பார்த்துட்ருக்கோம். சரி கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த சப்பாத்தி தான் செய்யறதுக்காக மாவு பிசைய போகிறேன். பவுல் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு கலந்துடலாம். கோதுமை மாவு இதை வந்து பிசைஞ்சு வச்சுனா நமக்கு ஊறி ரெடியாக இருக்கும்ல, அதனால் பிசைஞ்சு வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு எட்டை போல் ஆயிடுச்சு, அதனால் இப்போது டக்கு டக்குன்னு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ மாவு பிசைய போகிறேன். நான் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறேன். நான் வந்து அந்த ஃபுல்கா மாதிரி செய்ய போகிறேன். ஃபுல்கா சப்பாத்தி செய்வாங்களே அந்த மாதிரி. சரி எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றாமல் செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அதை யோசித்தேன். அதுக்கு சைடாக பார்த்திங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் காலிஃப்ளவர் சிக்கன்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரைஸுக்கும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்காவுக்கு கூடயும் வச்சு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் இறுகலாக பிசைஞ்சுக்கணும் இந்த நம்ம ஃபுல்காவுக்கு, அப்போ தான் நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் அழுத்தமாக பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா டைட்டாக மாவு இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அதுதான் ஒரு 20 நிமிஷம் ஊறுனா நமக்கு ரெடியாக இருக்கும். இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா இப்போ பிசைஞ்சிட்டேன். நம்ம மூடி வச்சு நல்லா ஊற வச்சிடலாம். சைடிலே பார்த்திங்கன்னா சிவானிக்கு வந்து பசி வந்துருச்சு. சரி அதுக்காக அவளுக்கு வந்து நான் அந்த சீரியல் தான் போட்டு தரேன், ரேசன் பிரெயின். சரி அவளுக்கு வந்து 8:30 மேலே ஆகிடுச்சு, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னான். சரி அதனால் சரி இதை கொஞ்சமாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். நல்லா பால் சூட் பண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொடுத்தா அவள் ஜாலியாக சாப்பிட்ருவா. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் பண்ணதுனால டைம் எடுத்துருச்சு. நான் வந்து பால் சூட் பண்ணி கொஞ்சமாக ஊற்றுறேன். கொஞ்சமாக ஹனி ஊற்றி கொடுத்துட்டா அவள் ஜாலியாக சாப்பிட்ருவா. சர்க்கரை நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம், நமக்கு எது பிடிக்குதோ அதை போட்டு இனிப்புக்காக சாப்பிட்டுக்கலாம். இப்போ சிவானி இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்கா ஜாலியாக. சிவானி சாப்பிட்டது பார்த்தோன்னே எனக்கும் பசி வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக ரைஸ் மீந்துருச்சு நேற்று வச்ச சாதம். சரி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ சாப்பிட்டுருக்கேன். சரி தண்ணி சாதமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச குழம்பு இருந்துச்சு, இந்த வெண்டைக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் புளி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி சாதத்துக்கு அந்த புளிக்குழம்புலாம் தொட்டுட்டேன்னா சரி அதனால் இந்த ரைஸை எதுக்கு வீணாக்குவானே அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு தான் நான் வந்து சப்பாத்தி அந்த ஃபுல்கா செய்ய போகிறேன். ஏன்னா சிவானிக்கு போட்டு கொடுத்தோன்னே எனக்கும் பசி வந்துருச்சு. அவன் சாப்பிட்டதை பார்த்தோன்னே ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. சரி அதனால் சாதத்தை சாப்பிட்ருக்கேன்.
கொஞ்சம் எப்படியும் சாதம் மீந்துடும். இந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்குவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது, தண்ணி ஊற்றி ஜாலியாக. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து நம்ம அந்த இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் வந்து ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு, அப்புறம் 1 பட்டை, 2 கிராம்பு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். மசாலா அரைச்சி அந்த கிரேவி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கலர் மாதிரி வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா கசகசாவும் போட்டுக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா நான் வந்து 1/2 ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த சூட்லேயே நம்ம நல்லா வறுத்துட்டு நம்ம நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்காமல் பொடியாக செஞ்சு வச்சுக்கலாம். இது ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையாவே ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கூட சோம்பும் போட்டுக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். இது எல்லாமே புரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டிருக்கேன். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மாவு வந்து ஊற நேரத்துலேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு. அது இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டு நம்ம சிக்கன் மட்டன்லாம் செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட கிரேவி செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இப்போ கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட போகிறேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த சிக்கனோட பச்சை வாசலாம் போயிட்டு போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பீஸ் போட்டிருக்கேன், ரொம்ப பெருசாக போடாமல். சரி, சப்பாத்திக்கெலாம் சின்ன சின்ன பீஸாக போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி சூப்பராக இருந்துருச்சு. நான் வந்து 2 தக்காளி பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கிறேன். நல்லா நமக்கு கிரேவியாக கிடைக்கும். அதுக்காக 2-3 தக்காளி கூட அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்லாம் ஊற்றியாச்சு. அடுத்தா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் போல் போடுறேன். நல்லா நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும் கிரேவி. இப்போ இது எல்லாமே போட்டாச்சு, நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் அரைச்சி போட்டால் நமக்கு நல்ல கிரேவி கிடைக்கும், நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அரைச்சி போட்டிருக்கேன் இன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த மிளகாத்தூள் உள்ள பச்சை வாசம் அதெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். அடுத்த பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், அதையும் நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், சுடுத்தண்ணியில் போட்டு அதையும் கொஞ்சமாக கலந்துக்கிறேன். இப்போ காயெல்லாம் சேர்த்தாச்சு, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் காளான் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம், குடமிளகா காளான் அதெல்லாம் போட்டு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சிக்கன் வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், தண்ணிலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். உப்புலாம் போட்டு நம்ம நல்லா மூடி வச்சு 10-15 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு சிக்கன் வேணால் நீங்கள் பன்னீர், அப்புறம் இந்த காலிஃப்ளவர், அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில். இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்கா தான் தேக்க போகிறேன். சப்பாத்தி கட்டை வச்சுட்டு நான் சின்ன சின்ன பாலாக உருட்டியிருக்கேன், நான் வந்து 1-1 தேய்ச்சிக்க போகிறேன். 1/2 ஹவர் போல் இப்போ இந்த மாவு ஊறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம 1-1 ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆலூ புரோட்டா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு சொன்னாங்க. பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா ஜாலியாக சாப்பிடுவாங்க. சப்பாத்தி அப்புறம் இந்த பூரி ஆலு புரோட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தா செம ஜாலியாக சாப்பிடுவாங்க. இட்லி தோசை அப்படின்னாலே கொஞ்சம் போர். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து நான் ஒன்று ஒன்றா தேய்ச்சிக்கிறேன். அந்த கிரேவி ரெடி ஆகிற டைத்துலேயே நான் வந்து ஒரு ஒரு ஃபுல்காவாக தேய்ச்சி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து அடுப்பை வந்து அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல்ல காய வச்சு வச்சுருக்கேன். இந்த ஃபுல்கா அந்த பேன் வச்சுருக்கேன். அது இந்த பக்கம் தோசைக்கல் அந்த பக்கம் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் போல் அந்த தோசைக்கல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நம்ம ஃபுல்கா சுட்டுற வேண்டியதான். அப்போ நல்லா வந்து எம்பி வரும், நல்லா உப்பி வரும், சூப்பராக. ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது. தோசைக்கல்ல லைட்டாக போட்டு திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கணும், அவ்வளோதான். நம்ம நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான் ஃபுல்காவை. நீங்கள் இது எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நெய் அந்த மாதிரிலாம் கூட மேலாப்பில் தடவிக்கலாம். நான் வந்து பிள்ளைங்களுக்கு தான் அந்த மாதிரி செய்ய போகிறேன். சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்குவோம். சரி, எங்களுக்கு என்ன வேணாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த ஃபுல்கா ஃபேன் உங்கள்கிட்டலாம் நீங்கள் அந்த தோசைக்கல்ல கூட நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம். எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே சுட்டுக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம எப்போதுமே சப்பாத்தியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஃபுல்கா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரே மாதிரியே சாப்பிட்டா போர் அடிக்கும்ல, அதனால். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுவும் சிக்கன் கிரேவிலாம் சொல்லவே வேணாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா தான் நமக்கு சாப்பிட தோணும். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ரைஸ் கூடயும் நல்லா செட் ஆகும். ஜீரா ரைஸு, பிளெயின் ரைஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நான் வந்து மதியத்துக்கும் அந்த குழம்பே வச்சுக்குவேன். ஒரே டைமில் ரெண்டு சமையல் முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ அதே மாதிரி சுட்டு வச்சுக்க போகிறேன். ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சா நல்லா நமக்கு சூடாகவே இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நாங்கள் வந்து நல்லா படம் பார்த்துட்டே சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சோன்னா நல்லா ஃப்ரீயாக இருந்துக்கலாம் ஃபுல் டே. கொஞ்சம் அதனால் காலையிலே வந்து நான் பிளான் பண்ணி சமைச்சிட்டேன். சரி, மதியத்துக்கும் அந்த குழம்பே வச்சுக்கலாம், அப்புறம் நம்ம சப்பாத்தி இந்த ஃபுல்காவுக்கும் நம்ம அந்த சிக்கன் கிரேவியை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சைடிலே பார்த்திங்கன்னா ரசமும் வச்சுட்டேன். சரி, நான் ரசம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதனால் அதை காமிக்கல. அஞ்சு விதமான ரசம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். கீழே வேணால் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல். ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா ரசமுமே. உங்களுக்கு ஏதாவது புதுசாக ரசம் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை கூட நான் ஊர் சமையலில் சமைச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்காலாம் ரெடி ஆகிடுச்சு. சைடிலே நம்மளோட சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். சூப்பர் வாசமாக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடி, அதையும் இப்போ போட போகிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த பொடியை நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் வெஜ் கிரேவி, கிரேவிக்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா மாதிரி செய்கிற கிரேவிக்கெலாம் இந்த பொடி போட்டிங்கன்னா செம்ம வாசமாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னா ஒரு 6 மாதம்ல அந்த பொடி கெட்டே போகாது. குழம்புக்கெலாம் கூட போட்டுக்கலாம். அந்த முட்டை குழம்பு அதுக்கெலாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொடியெலாம் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டேன். நல்லா இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கொத்தமல்லி எல்லாம் தூவி
நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும். நம்மளோட டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. மிக்சடாக காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குலாம் போட்டு அடுத்தா பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு டிவி எந்த பக்கம் வச்சோம் ஆனால் அது செட் ஆகலை, நெட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து பழைய இடத்துலேயே கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டு இப்போ தர்ஷன் உட்காந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா படம் தான் போட்டிருக்கோம். அந்த சேதுபதி படம் வந்துச்சுல, விஜய் சேதுபதி படம், அந்த புதுப்படம், அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சனிக்கிழமை காலையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக சமைச்சிட்டு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ படம் பார்க்க உட்காந்துட்டோம். அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு படம் பார்க்க வேண்டியதான். இந்த டே வந்து எங்களுக்கு சூப்பராக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சமையல்கள்லாம் கூட நல்லா முடிச்சிட்டேன். இப்போ 12 மணி தான் ஆக போகுது. சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக நாங்கள் வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.